தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி ராஜினாமா செய்திருக்கிறார். பிரதமர் பதவியை பிரதமர் மோடி ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடி ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோர வசதியாக மோடி ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இது பற்றின கூடுதல் விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவரை சந்தித்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவரிடம் அளித்திருக்கிறார். இது பொதுவாக நடைபெறக்கூடிய வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதே போல மக்களவையை கலைப்பதற்கான, அதாவது தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய மக்களவையை கலைப்பதற்கான நடவடிக்கைகள் என்று பரிந்துரைத்து குடியரசுத் தலைவருக்கான அந்த தீர்மானத்தினுடைய நகலையும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியிருக்கிறார். இதனை தொடர்ந்து அடுத்த கட்ட ஆட்சியை அமைப்பதற்கான, ஒருவேளை தற்பொழுதே பிரதமர் நரேந்திர மோடி புதிதாக ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் அதனை ஏற்றுக்கொண்டு அதற்கு முறைப்படி அழைப்பு விடுப்பார். அதனை தொடர்ந்துதான் எப்பொழுது புதிய அரசு பதவியேற்கும் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்படும். அந்த வகையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஒருவேளை தற்பொழுது மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியும் பட்சத்தில், ஏனென்றால் தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்கான உரிமை என்பது அவருக்கு அரசியல் சாசனப்படி இருக்கிறது. ஏனென்றால் பாஜக தற்பொழுது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. பாஜக கிட்டத்தட்ட 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. பெரும்பான்மைக்கு குறைவாக 32 இடங்களே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுதைய நிலவரப்படி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை கருத்தில் கொண்டால் கூட அவர்களுக்கு 290 இடங்கள் இருக்கின்றன. பெரும்பான்மைக்கு தேவையான அதிக இடங்களே தற்பொழுது பாஜகவிற்கு இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணியாக வைத்து பார்க்கும் பொழுது பெரும்பான்மைக்கு தேவையான அதிக இடங்களே அவர்களிடம் இருக்கக்கூடிய வகையில் அதனை கருத்தில் கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்கான முழு உரிமையும் தற்பொழுது அவர்களுக்கு இருக்கிறது. அந்த சூழலில் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரினால் கூட குடியரசுத் தலைவர் அதனை ஏற்றுக்கொண்டு அழைப்பு விடுக்கலாம். அதன் பின்னர் அவையில் தான் அவர்களது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அந்த வகையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். அதே போல 17வது மக்களவையை கலைப்பதற்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தினுடைய பரிந்துரையையும் குடியரசுத் தலைவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியிருக்கிறார். இதனை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் 17வது மக்களவை கலைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடுவார். அதனை தொடர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் பட்சத்தில் அதற்கான அனுமதியையும் குடியரசுத் தலைவர் வழங்குவார். அதன் பின்னர் எந்த தேதியில் பதவியேற்பது எல்லாமே முடிவு செய்யப்படும். தற்பொழுது அந்த புதிய ஆட்சி அமைப்பதற்கான அந்த சூழல் என்பது தற்பொழுது அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்தும் அதே போல குடியரசுத் தலைவரை சந்தித்து அந்த 17வது மக்களவையை கலைப்பதற்கான தீர்மானத்தினுடைய அந்த பரிந்துரையையும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.